இப்போ நீங்கள் பார்க்குறது மேடுவாக்கம் கூட்டுற ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா, ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு விஷயம், டைம். ஸோ டைம் இஸ் ஆல்வேஸ் ப்ரீஷியஸ் சொல்லுவாங்க, அது ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப்க்கு எதிர்க்க வந்து மெட்ரோ ரயில் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்க்க போகிற ஷாப் பேர் வந்து டைட்டன் வேர்ல்டு. ஸோ டைட்டன் வாட்சஸ் அண்ட் டைட்டன் ஐ ஃப்ரேம்ஸ், அது ரெண்டுமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ டைம் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரீஷியஸ்னு வாங்க. ரீசன் என்னென்னா, போனால் திருப்பி வராது. ஸோ நேற்று டே டு நேற்று டைமும் நம்ம திருப்பி என்ன டெக்னாலஜி வச்சும் எது வச்சும் திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது, அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட டைம் வந்து எய்தர் வாட்சாவோ இல்லை கிளாக்காவோ எல்லார் வீட்லேயுமே இருக்கும். டைமை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமோ லைஃப்பும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேவை நம்ம மெஷர் பண்ணுனாவே டைம் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். லைக் ஆஃப் அன் ஹவர் இந்த ஒர்க் பண்ணோம், ஆஃப் அன் ஹவர் அந்த ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு 24 hours நம்ம அப்படி தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட டைம் ரிலேட்டட் ஷாப் பார்க்க போகிறோம். நாங்கள் போன அன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷலாக நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. லைக் எது எடுத்தாலும் 20% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ் இருக்குது, ராகாவில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நியூ ஃபேஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. லைக் டயல் பேட் கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பேர் வாட்சஸ்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராகாவோட கலெக்ஷன்ஸ். ராகா வந்து 3000 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பேஸ்டு அந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்து. சொனாட்டோ வாட்சஸ் இருந்தது. ஸோ சொனாட்டாவோட இதுவும் நல்லாயிருக்கும். அண்டு பேர் வாட்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருக்கும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ஸோ இதுதான் பேர் வாட்சஸ் இப்போ வர்றது. அண்டு நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறையாவே இருந்தது சொனாட்டாவில், ஃபாஸ்ட்ராக்கில், ராகாவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக்ஸும் இருந்தது, டைட்டன் கிளாக்ஸு அண்டு கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் ரிலேட்டட் வாட்சஸும் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது தான் கிட்ஸ் ரிலேட்டட் வாட்சஸ் தான். அதுக்கப்புறம் பில் கவுண்டர் இருந்தது. ஸோ அன்றைக்கி 20% ஆஃபர் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஷாப்போட ரைட் ஹேண்ட் சைடு வந்து வாட்சஸும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கிளாஸஸ், ஐ கிளாஸஸ், ஐ ஃப்ரேம்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஐ கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே போடுறாங்க. அட்லீஸ்ட் கம்ப்யூட்டர் பார்க்கறதுனாலையோ மொபைல்ஸ் அதிகமாக பார்க்கறதுனாலையோ பவர் இல்லைன்னா கூட ஒரு ஐ கிளாஸஸ் அதுக்காக போட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் ஃப்ரேம்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இதில் நியூ கலெக்ஷன்ஸ் நெபுலா அந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்தது. அதுக்கும் வந்து ஆஃபர்ஸ்லாம் டேக் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணிங்கன்னா ஒரு பிடிச்ச மாதிரி நீங்கள் நல்லா எடுக்கலாம். டைட்டன் கேப்னு இது உள்ளே ஒரு சின்ன செக்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம வாட்சஸோட பெல்ட் லெதர் பெல்ட்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராப் மாற்றினா மாற்றிக்கலாம். அண்டு சர்வீஸ் பண்ணால் பண்ணலாம், ரிப்பேர்லாம் பார்க்குறாங்க அங்கே. ஸோ டைட்டன் கேப்பில் என் வாட்சஸ் நான் கொடுத்து சரி பண்ணியிருக்கேன், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்டு டைட்டனும் வந்து குவாலிட்டி அண்ட் ட்ரஸ்ட்டுக்கு பேர் போனது, ரொம்ப வருஷமாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்